மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என கை தூக்கி ஆள் தெய்வமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனர்த்தமர்ந்த தெய்வம் மலரடி என் சென்னிமிசை வைத்த பெறும் தெய்வம் காயாது கனியாகி கலந்தினிக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக இணை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் தர்மமிகு சென்னையில் பசியாற்றும் தர்ம காரியத்தை எந்த நாளும் கைவிடாமல் தொடர்ந்து அந்த நற்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருஜோதி அண்ணா ஆலயத்தின் தைப்பூச பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஒரு சன்மார்க்க சங்கத்தை ஏற்பாடு செய்வதும் அதை நடத்துவதும் குறிப்பாக அன்னதானம் செய்வதும் என்னை கேட்டால் ஒரு நூறு கல்யாணத்தை செய்வதற்கு சமம் அவ்வளவு கடினமான ஒரு வேலை ஆனால் அது கொடுக்குற பலன் இருக்கிறது பாருங்கள் அது அந்த கடினத்துக்கெல்லாம் விட அதிகமான நற்பயனை தரக்கூடியது நம்முடைய தமிழ்நாட்டிலே நிறைய புலவர்கள் உண்டு அதில் ஔவையாருக்கு ஒரு தனிச்சிறப்பு நம்ம தனலட்சுமி அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஔவையார் ஞாபகத்துக்கு வருவாங்க ஏன்னா அவங்களும் ஒன் உமேன் ஆர்மியாகவே சுற்றுனவங்க அம்மாவுமே ஒன் உமேன் ஆர்மியாகவே இருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது இந்த திருவிளையாடல் படத்தில் ஒரு வசனம் வரும் பாருங்கள் வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருப்பது சிவாஜி கேட்பார் சேர்ந்தே இருப்பது நாகேஷ் சொல்லார் வறுமையும் நாகேஷ் கேட்பார் எது சேர்ந்தே இருப்பது சிவாஜி கணேசன் சொல்லார் வறுமையும் புலமையும் எங்கள் அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே வறுமை இருக்கும் எங்கள் வறுமை ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே தான் அறிவு இருக்கும் நல்ல அறிவான ஒருவன் நல்ல செல்வந்தனாக வாழ்வதால் இது வரைக்கும் வரலாற்றில் கிடையாது அதுக்கு அவ்வையாரும் ஒரு விதி விலக்கு இல்லை நல்ல புலமை ஆனால் அதே சமயம் ஔவையாருக்கு நல்ல வறுமையும் உண்டு அன்றைக்கி ஔவையார் காலத்தில் முன்னாடியே வள்ளலாறு இருந்திருந்தாருன்னா ஔவையாருக்கு அந்த கஷ்டம் இருந்திருக்காது ஆனால் ஔவையாருக்கு அப்புறம் தான் வள்ளலார் வராரு அதனால் ஔவையார் காலத்தில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவை அவங்க பாடல்களெல்லாம் பார்த்தோம்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும் தமிழ்நாட்டிலே தமிழ்மொழியை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போன ஒரு புலவர் இந்த தமிழ்நாட்டில் தெரு தெருவாக சாப்பாட்டுக்காக அலைந்தார் அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியுமா ஔவையார் அப்படி தான் இருந்தாங்க அவங்க பாடின ஒரு பாட்டு தான் எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும் இப்போ ஒரு நாள் நமக்கு சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம வயிற்றுக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு இல்லை நாளைக்கு நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் இன்றைக்கும் சேர்த்து நான் உனக்கு நாளைக்கு சாப்பிட்டுறேன் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ எதுவும் கேட்காத அப்படின்னு ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிட்டால் வயிறு கேட்குமா கேட்காது ஒரு நல்ல கல்யாண சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டோம் திரும்ப நாலு நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது வயிறு கிட்ட வயிறே வயிறே இன்றைக்கி நல்ல சாப்பாடாக வச்சுருக்காங்க நான் ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்றேன் ஒரு மூணு நாளைக்கு நீ என்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக கேட்காமல் இருந்துரு சாப்பாடலான்னு சொன்னால் இந்த வயிறு கேட்குமா கேட்காது அவையார் இதை பாடுகிறார் ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இந்த ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வயிறு கேட்க மாட்டேங்குது சரி இரு நாளைக்கு ஏழு என்றால் ஏழாய் சாப்பாடு கிடச்சிருக்கு ரெண்டு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னாலும் இது கேட்க மாட்டேங்குது என்னோவு ஒரு நாளும் அறியாய் இடும்பை கூர் வயிறே உன்னோடு வாழுதல் அரிது அப்படின்னு ஔவையார் சொன்னார் ஏங்க ஒருத்தங்க புருஷனோட வாழ்கிறது கஷ்டம்னு சொல்லலாம் பிள்ளைங்களோட வாழ்கிறது கஷ்டம்னு சொல்லலாம் யாராவது வயிறோட வாழ்கிறது கஷ்டம்னு சொல்ல முடியுமா பசியோடு இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க அப்படி தமிழ்நாட்டிலே புலமை நிறைந்தவர்கள் கூட வயிற்று பசிக்காக அலைந்த வரலாறுகள் தமிழ்நாட்டில் உண்டு ஆனால் அதையெல்லாம் மாற்றி வீடுதோறும் இறந்தும் பசியறாது அயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் என்று பசியோடு ஒருவர் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த மண்ணுக்கு இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர் பிரகாச வள்ளல் பெருமான் அவர் ஏன் வந்தாருங்கிறதுக்கு ஆயிரம் நோக்கம் இருக்கலாம் ஆனால் என்னை கேட்டால் முதல் நோக்கம் இந்த மண்ணில் பசி என்கிற சொல்லே இருக்கக்கூடாது என்பதற்காக வள்ளல் பெருமானை இறைவன் அனுப்பி வைத்தார் அப்படி பசித விற்பது எவ்வளவு பெரிய பரம புண்ணியம் அதை பன்னெடு காலமாக நமது அருஜோதி செய்து கொண்டிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா சாப்பாடு இட் சென்டிமெண்டலி அட்டாச்சு என்று சொல்வார்கள் உணவு வந்து பார்த்திங்கன்னா வெறும் உணவு கிடையாது அது ஹோட்டலில் கொடுக்குற மெனு கிடையாது உணவு உணவு உணர்வோடு தொடர்புடையது அதான் இறையன்பு சொல்லுவார் நம்ம வீட்டில் பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்க இல்லை நம்ம 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 கணவரோ இல்லை மனைவியோ ஒரு சண்டை வந்துச்சுன்னா அவங்க அந்த கோவத்தை எதில் தெரியுமா காட்டுவாங்க சாப்பாட்டில் காட்டுவாங்க திட்டிடுவோம் சாப்பிட வாடா நான் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த குழந்த சொல்லும் இப்போ இதில் யார் பாதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த குழந்தை பாதிப்பு இருக்காது திட்டினா நமக்கு ஒரு பாதிப்பு வந்துடும் இன்னும் அந்த குழந்தை சாப்பிட்லையே டீ சரிடா வாடா சாப்பிட்றா நம்ம இறங்கிடுவோம் சார் அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான் ஆனால் அவன் எனக்கு சாப்பாடு வேண்டா வேண்டான்னு வச்சுக்கோங்க நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது சார் கணவன் மனைவிக்குள்ளே ஆயிரம் சண்டை வரும் அந்த சண்டையிலையும் சமைப்பாங்க டேபிளில் வைப்பாங்க வாங்க சாப்பிடுங்கப்பாங்க எனக்கு தேவை இல்லைன்ட்டான்னு வச்சுக்கோங்களேன் எதுக்காக சண்டை போட்டாங்களோ அது மாறி போய் இப்போ இதுக்காக சண்டை போடுவாங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கிற இறை அன்பு ரொம்ப அழகாக ஒருன்னு சொன்னார் கவிதை நாம் சாப்பிடாமல் இருப்பது கூட ஒரு குட்டி தற்கொலை தான் அதன் மூலம் நாம் யாரோ ஒருவரை இம்சிக்க நினைக்கிறோம் அப்படின்னு இறை அன்பு சொல்லுவார் இப்போ அந்த உணவு அது உணர்வோட சேர்ந்த ஒன்று அப்போ அந்த உணவை கொடுப்பதன் மூலமாக அவர்கள் உணர்வுக்குள்ளே நாம் போய் உட்காருகிறோம் அப்படி உணர்வுக்குள்ளே உட்காருகிற போது அவர்களுக்கு எது மிகச் சரியானதோ அதை நம்மால் மிக எளிமையாக கொடுக்க முடியும் அதனால தான் சத்திய தருமச்சாலையும் ஞானசபையும் ஒருங்கே அமைக்கிறார் அல் வல்லல் பெருமான் அந்த மிகப்பெரிய பசியாற்றக்கூடிய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எல்லோரும் அதை செய்ய வேண்டும் இன்றைக்கி கொஞ்சம் அது புதுசாக இருக்குது அப்பா ஒரு இடத்துல சாப்பாடு போடுறாங்கப்பா அப்படிங்கிறது ஒரு காலத்தில் அப்படி கிடையாதுங்க எல்லார் வீடுகளும் திண்ணை வைத்த வீடாக இருந்தது யார் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தாலும் முதல்ல கேட்குற வார்த்தை திண்ணையில் இருப்பவர்களுக்கு சாப்பாடு ஏதாவது வேணுமா என்று கேட்டவர்கள் நாம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம போனோம்னாலே செக்யூரிட்டி பர்மிஷன் கொடுத்தா நம்ம கேட்டு உள்ளே போக முடியும் ஆனால் ஒரு காலத்தில் திண்ணை வைத்த வீடுகள் தமிழர்கள் வைத்திருந்தார்கள் எதுக்கு பேர் தெரியாதவங்க கூட வந்து படுத்து தங்கிட்டு காலையில் ஒரு கஞ்சி கொடுத்தா குடிச்சிட்டு போகணுங்கிற மாதிரியான பண்பாட்டோடு நாம் இன்றைக்கு ஒரு பெரிய காம்பவுண்ட் கட்டி ஒரு பெரிய கேட்டு வச்சு நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டெல்லாம் போட்டு ஒரு செக்யூரிட்டியை போட்டு சொந்தக்காரங்களே உள்ளே வரேன்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே வரா மாதிரி இன்றைக்கி நம்முடைய வீடுகள் மாறிவிட்ட காலத்திலே அருள் அண்ணா ஆலயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பசி பசியாறுகிற வயிர்களுக்கெல்லாம் பசி கொடு பசியாற்றி உணவு கொடுக்கிறார்கள் என்றால் அதுதான் பரம புண்ணியம் அதில் நம்ம எல்லாரும் ஒரு கை சேரணும் அதுதான் என்னுடைய விருப்பம் எல்லாரும் ஏன் ஒரு கை சேரணும்னா இப்போது நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் எதுக்காக செலவு செய்கிறோம் நிறைய சம்பாதிக்கிறோம் சார் எதுக்காக செலவு செய்கிறோம் உடம்புக்காக செய்கிறோம் அப்படி தானுங்களே நகை வாங்குகிறோம் அழகழகாக யாருக்கு உடம்புக்கு புதுசு புதுசாக துணி வாங்குகிறோம் யாருக்கு உடம்புக்கு நல்லா சாப்பிட்றோம் யாருக்கு உடம்புக்கு தான் உயிருக்காக சாப்பிட்றதெல்லாம் ஒரு காலம் இப்போல்லாம் உடம்புக்கு தான் சாப்பிட்றோம் இல்லை தோசை ஹோட்டல் போனால் இப்போல்லாம் யாராவது பிளைன் தோசை கேட்குறோமா இல்லை மசால் தோசை இருக்கா ரவா தோசை இருக்கா கீ ரோஸ்ட் இருக்கா ஏ தோசை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அது உயிருக்கு நீங்கள் கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேட்குறீங்க பாருங்கள் அது எதுக்கு உடம்புக்கு நாக்குக்கு சுவைக்கு திருவள்ளுவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார் நிறைய சம்பாதிக்கிற நிறைய ஊதியம் வாங்குற உடம்புக்கு செலவு செய்கிற உன் உயிருக்கு என்ன செலவு செய்கிறாய் திருவள்ளுவர் நம்மளை கேட்குறார் சம்பாதிக்கிறதெல்லாம் உடம்புக்கு செலவு செய்கிறோமா உயிருக்கு நீ என்ன சார் செலவு செய்கிறோம் திருவள்ளுவர் சொல்கிறார் உயிருக்கு செலவு செய்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது வேறு எந்த விதத்திலும் உங்கள் உயிருக்கு நீங்கள் செலவு செஞ்சுக்க முடியாது என்ன வழி ஈதல் இசைப்பட வாழுதல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு உன் கையில் வந்த பணத்தை இன்னொருத்த பசி நீ எடுத்து கொடுத்தா அந்த பணம் உன் உயிருக்கு செய்கிற செலவு அதை செய்யுங்கிறாரு திருவள்ளுவர் அப்போ அருண்ஜோதி அண்ணாலயம் என்ன தெரியுமா நீங்கள் செலவு செய்வதற்கான உண்டியல் நீங்கள் இதில் கொண்டு வந்து போட்டிங்கன்னா உங்கள் உயிருக்கு ஊதியத்தை கண கடவுள் கணக்கெழுத ஆரம்பிச்சிருவான் நான் எப்போவுமே சொல்லுவேன் பரோபகாரம் முடிந்தால் நேராக சாப்பாடு போடுங்க முடியலையா சாப்பாடு போடுகிறவர்களுக்கு உதவி செய்யுங்க ஏதாவது ஒன்றும் இருக்கணும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா என்ன பயன் இல்லை பயன் இல்லை வல்லல் பெருமான் சத்திய தர்மசாலையோடு ஞானசபையை எழுப்பி தீபம் காட்டிய ஒரு அற்புதமான நாளாக இந்த தைப்பூசத்தை நாம் பார்க்கிறோம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் தைப்பூசம் சன்மாரிகைகளுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் ஏன்னா வல்லல் பெருமான் ஞானசபை எழுப்பி ஜோதி காட்டியதும் தைப்பூசம் தான் அவர் ஜோதியானதும் பூசம்தான் ஏன் அந்த தைப்பூசம் ரொம்ப முக்கியம் என்பதை நாம் ஒவ்வொன்றாக தத்துவமாக பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் தமிழில் பன்னெண்டு மாதம் இருக்குல்லே வள்ளலார் முதல்ல நமக்கு என்ன சொல்கிறாரு தெரியல ஒருமை தான் வள்ளலார் நீங்கள் ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா வள்ளலாரை நீங்கள் எல்லாத்தோட கனெக்ட் பண்ணலாம் ஒருமை மதங்கள் எல்லாம் இல்லை ஒன்றே ஒன்று ஒருமை கடவுள் ஆயிரம் இல்லை ஒன்றே ஒன்று ஒருமை நாம் நம்மை ஆண்மனேயங் ஒருமையோடு இருக்க வேண்டும் வள்ளலார் எல்லாமே எங்கே கொண்டு வந்து சேருவார்னா ஒருமையில் வந்து சேருவார் அதனால் தான் பிரார்த்தனை பண்ணும்போது கூட ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமருத்தம் உறவு வேண்டும் முதல்ல அவர் கேட்டதே ஒருமையோடு இருக்கிறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு கேட்குறார் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பிலான எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் அவர் கேட்டது ஒருமையோடு இருக்கிறவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும்னு கேட்குறார் ஒருமை தான் வல்லலார் நீங்கள் பாருங்கள் தமிழிலே பன்னிரெண்டு மாதங்களில் ஒருமையோடு இருக்கிற மாதம் தை மட்டும் தான் சித்திரை நாலு எழுத்து வைகாசி மூணு எழுத்து ஆணி இரண்டு எழுத்து ஆடி இரண்டு எழுத்து ஆவணி மூன்றெழுத்து புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி எல்லாம் பாருங்க எல்லாமே ஒருமையோடு இருப்பதில்லை ரெண்டு எழுத்து மூணு எழுத்து நாலு எழுத்து பன்னிரெண்டு மாதங்களில் ஒருமையோடு ஓர் எழுத்தாக இருக்கிற மாதம் தை மாதம் பாருங்கள் மாதத்திலே இந்த மாதம் ஒருமையோடு இருக்கிற மாதம் இன்னொன்று நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் நம்ம சொல்கிறோம்லே அவிட்டம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மிருகசீரிடம் இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா ஒரு தொகுப்பு பல நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு தொகுப்பு தான் ஒரு ஒரு பேர் வைப்பாங்க நட்சத்திர மண்டலங்கள்லேயே ஒருமையோடு ஒரே நட்சத்திரமாக இருப்பது பூச நட்சத்திரம் அதுவும் ஒருமை மாதத்தில் தை ஒருமை நட்சத்திரத்தில் பூசம் ஒருமை அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம அப்படி சத்தியஞான சபையை பார்த்திங்கன்னா முச்சுடராக இருக்கக்கூடியது சூரியன் சந்திரன் அக்னி அது மூன்றும் ஒருமைக்கு வரக்கூடியது இந்த சத்திய ஞான சபையில் ஏற்றக்கூடிய தீபத்தின் போது அவன் அந்த தீபம் ஏற் காட்டுகிற போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சூரியன் இன்னொரு பக்கம் சந்திரன் நடுவில் அக்னியை பார்க்கலாம் நீ காலையில் இருந்தோம்னா அந்த அழகாக பார்த்துருக்கலாம் முச்சுடரும் ஒருமைக்கு வரக்கூடியது எல்லாமே ஒருமைக்கு வரக்கூடிய மாதம் இந்த தை மாதம் இந்த தைப்பூசம் அதனால தான் இந்த இந்த நாளை தேர்ந்தெடுக்கிறேன் பெருமான் பெருமானியன் இந்த நாளை தேர்ந்தெடுத்து மறைகிறார்னா அவர் ஒருமையாகிறார் இயற்கையோடு ஒருமையாகிறார் கடவுளோடு ஒருமையாகிறார் அதனால் இந்த மாதத்தை அவர் தேர்வு செய்கிறார் அதனால் நம்ம எல்லாம் இந்த மாதத்திலே இந்த நாளிலே அவரை குறித்த ஒரு சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சச்சங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதில் எனக்கு இன்னைக்கு பேச சொன்ன தலைப்பு என்னவென்றால் அருள் காரியப்படும் காரியப்பட என்ன வழி என்று பேச சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு முன்னாடி நம்ம அருள்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம் நான் எப்போவுமே ஒன்று ஒன்றா தான் விளக்குவோம் அப்போ தான் எனக்கு முதல்ல சொல்ல வசதியாக இருக்கும் அருள்னா என்ன காரியம்னா என்ன வழினா என்ன இந்த மூணு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நான் எப்போவுமே என்னுடைய பேச்சில் சொல்கிறது நீங்கள் நல்லா என் பேச்சை கேட்குறீங்கிறது எனக்கு துடி கூட சந்தோஷம் கிடையாது ரெண்டு மணி நேரம் நான் பேசினேன் நீங்கள் ரெண்டு மணி நேரமும் கன நேரம் கூட தவிர்க்காமல் என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட அதிலலாம் எந்த சந்தோஷமும் கிடையாது ஆனால் ரெண்டு மணி நேரம் இருந்து ஒரு ரெண்டு விஷயத்த நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு தம்பின்னா அதுதான் எனக்கு சந்தோஷம் கேட்குறதுல எந்த விதமான சந்தோஷமும் இல்லை அதை ஃபாலோ பண்ணணும் நான் ஒரு ஒரு முறையும் வரும்போது ஒன்று சொல்லிட்டு போகிறேன் இப்போ இன்றைக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயங்கள் இப்போ அருள்னா என்ன காரியம்னா என்ன வழினா என்ன இப்போ முதல்ல அருள்னா என்ன வள்ளல் பெருமானை சுத்தி சுற்றி அருள் என்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம் அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறா பாருங்கள் அருளமுதே தான் இறைவனே ஆரம்பிக்கிறார் இங்கே பாருங்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னு அருளாட்சி பெற்றேன் என்று ஊது சங்கே அருளாட்சி பெற்றேன் என்று சொல்லுகிறார் பாடுகிற போது எப்படி ஆரம்பிக்கிறார் அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் ஏன் அவ்வளோ ஏன் ரொம்ப போறீங்க மகாமந்திரம் எடுத்துக்கோங்க முதல்ல என்ன சொல்கிறார் பாருங்க கடவுளை சொல்லுகிற போது அவன் ஜோதிதான் அவன் பெரியவன்தான் வந்தான் ஆனால் முதல்ல வள்ளலார் எதை சொல்றார் அருளைத்தான் சொல்லுகிறார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நான் ஏன் பிரிச்சு பிரிச்சு சொல்றேன்னா அருட்பெரும் ஜோதின்னு சொல்லலாம் அமைப்பான்னு சொல்லலாம் இப்போ அதில் ஒரே சிக்கல் வந்துருச்சு இன்றைக்கி என்னென்னா இந்த அருட்பெருஞ்சோதியை கொண்டு போய் மணிவாசக பெருமான்னு சொன்ன ஜோதியோட சேர்த்துட்டாங்க மணிவாசகர் திருவம்பாவை பாடுகிற போது என்ன சொல்லுகிறார் ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை என்று சொல்லுகிறார் அந்த அருட்பெருஞ்சோதியும் இந்த அருட்பெருஞ்சோதியும் தத்துவத்தால் ஒன்றுதான் ஆனால் வார்த்தையிலே இந்த இரண்டும் ஒன்று இல்லை தமிழில் சேர்க்கும் போது அருட்பெரும் ஜோதினு சொல்கிறோம் பிரித்தோம்னா அங்கே வேற பொருள் இங்கே வேற பொருள் அப்படியே ஆமாம் மணிவாசகர் சொன்ன அருட்பெரும் ஜோதியை பிரிச்சிங்கன்னா அது அரும் பெரும் ஜோதி அருமையான பெரிய ஜோதி வள்ளலார் சொன்னது அது அல்ல அரும் பெரும் ஜோதி அல்ல அருள் பெரு ஜோதி அருள் நிறைந்த பெரிய ஜோதி வள்ளலார் சொன்னது மணிவாசகர் சொன்னது அருமையான அரிய பெரும் ஜோதி என்று மணிவாசகர் சொன்னது அது வேற இது வேறு ஆனால் இரண்டும் ஒன்று தான் பரத்துவம் தான் ஆனால் பெயரளவிலே அதுவும் இதுவும் ஒன்று அல்ல அதில் கவனமாக இருக்கணும் அப்போ வள்ளலார் முதல்ல இறைவனை சொல்லும் போது என்ன சொல்கிறா பாருங்கள் அருள் என்று சொல்லுகிறார் பெரிய கூட இல்லை ஜோதி கூட இல்லை முதல்ல அருள் ஏன் தெரியுமா கடவுளுக்கு உருவம் இல்லை கடவுளுக்கு வடிவம் இல்லை கடவுளுக்கு குணங்கள் கூட இல்லை கடவுள் என்றால் உங்களால் நீங்கள் நீங்கள் உணரக்கூடிய ஒன்றே ஒன்று அருள் மட்டும் தான் அவன் அவங்கள கம்யூனிகேட் பண்ணுற ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா அருளில் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும் அதனால் வேற எதுலேயும் உங்களால் கம்யூனிகேட் பண்ணவே முடியாது ஜோதி 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 என்று சொல்லுகிறாருல்லே அதில் என்ன சொல்றாரு பாருங்கள் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் நான் சொல்லுவேன் வள்ளலாருடைய பாடல்களினுடைய பொருள் தெரிந்து கொள்வது செகண்டரி ஏன் இந்த இடத்துல இத்தனாவது வரிசையில் இந்த சொல்ல போடுறாங்கிறத கூட நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாதான் அவருடைய உண்மையான அறிவியை நம்ம புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் இந்த ஆர்டரை பாருங்கள் இறைவனை சொல்லுகிற போது அவன் ஜோதி 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 சுயம் ஆமாம் அவன் ஒரு சுயமானவன் தான் ஜோதி 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 பரம் ஆமாம் அவன் எங்கும் பரவி நிற்கக்கூடிய ஒரு பரம்பொருள் மூணாவதாக என்ன சொல்கிறான் பாருங்க ஜோதி 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 அருள் நம்ம தலைப்பு நாலாவது ஜோதி 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 சிவம் இப்போ இதில் அருள் வருது மூணாவதாக அருள் வருது கரெக்டாக இந்த வரிசையை பாருங்கள் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் இதில் அருள் எங்கே வருதுன்னா மூன்றாவதாக அருள் வருகிறது இப்போ அப்படியே நீங்கள் மகா மந்திரம் வாங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நல்லா பாருங்கள் இந்த நாலுமே ஒரே மாதிரி இல்லை மந்திரம் மூணு ஒரே மாதிரி இருக்குது ஒன்று மட்டும் மாறி இருக்கு தெரியுதுங்களா அகவல் எழுதும்போது அந்த மாற்றம் கூட இருக்காது ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அப்படி தான் மகா மகாமந்திரம் அப்போ கிடையாது அதுக்கப்புறம் தான் மகாமந்திரம் எழுதுறார் வெளியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறார் அப்போ கொடுக்கும்போது எங்கே மாத்துறார் பாருங்க முதல்ல மாத்தலை தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 எழுதலை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி எழுதலை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை எழுதலை எப்படி எழுதுறாரு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மூணாவது தான் மாத்துறார் இப்போ கவனிங்க ஜோதி ஜோதியில் அருள் எங்க வருது மூணாவதா வருது மகாமந்திரத்தில் தனிப்பெருங்கருணை எங்க வருது மூணாவதா வருது அப்ப அருள் என்பது என்னவென்றால் தனி பெரும் கருணையே அருள் இறைவன் எப்படிப்பட்டவன் தனி பெரும் கருணைக்கு நிறைந்தவன் அதுதான் அருள் இப்போ நம்மகிட்டயும் அந்த அருள் இருக்கா இருக்கு ஏன் நம்ம தனிப்பெரும் கருணை உண்டு அந்த தனிப்பெரும் கருணை தான் அருள் அதனால தான் வள்ளலார் இந்த மூன்றாவது இடத்துல அதை வைக்கிறார் இந்த மூன்றாவது இடம்ன்றது ரொம்ப முக்கியமானது ஏன்னா வள்ளலார் ஒரு பாட்டு எழுதினார் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேன் துன்று மாயை மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் நம்ம ஆளுங்க சிலதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பாக ஃபாலோ பண்ணுறது உண்டு சும்மா இருக்கும் சுகம்னா ஜாலியாக அப்படியே சோஃபாவில் உட்காந்து அமைதியாக இருந்தால் அதுதான் சும்மா இருக்கும் சுகம் வடிவேல் சொல்லாமல் பாருங்கள் சும்மாவே இருக்கிறது கூட சாதாரண விஷயம் இல்லைடா இருந்து பாரு அப்போதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா இருக்கும் சுகம்னா என்ன சார் சும்மா இருக்கிறதுனா எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் சும்மா இருக்கும் சுகமாக வள்ளலார் எதை சொல்லுகிறார் இந்த வார்த்தை வந்து வள்ளலார் சொல்கிறார் ஆனால் இந்த தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப பழைய வார்த்தை உங்களுக்கு அருணகிரிநாதர் தெரியும் திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து விழற வர முருகன் வந்து தாங்கி பிடிக்கிறார் நாக்கில் ஓம்னு எழுதுறார் அப்புறம் என்னை பாடுன்னு சொல்கிறார் அருணகிரிநாதர் நான் என்னப்பா உன்னை பாடுறதுன்னு கேட்குறார் முத்து முத்தாக தமிழ் இருக்கிற போது என்ன குறை பாடுன்னு சொன்னார் முத்தை தருபத்தி திருநகையத்தி கீரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என ஓதும் பாட ஆரம்பித்தார் பாடிட்டு அவர் கேட்டார் எனக்கு ஒரு உபதேசம் சொல்லுப்பான்னு முருகன் கிட்ட கேட்டார் முருகன் என்னத்த உபதேசம் சொன்னார் சும்மா இரு சொல் என்று சொன்னார் எனக்கு ஒரே வேடிக்கை முத்தை முத் முத்து முத்தா பாடணும்னு சொல்கிறாரு சும்மா இரு சொல் அறணும்னு சொல்கிறாரு இப்போ நான் அருணிக்கிறனால தான் என்ன கேட்டுருப்பேன் இப்போ நான் சும்மா இருக்கணுமா இல்லை நான் பாடணுமான்னு கேட்டுருக்கணும் இல்லை சும்மா இரு சொல் அற அப்படின்னா என்னங்க சொல்ல இல்லாமல் அம் சும்மா இருங்கிறாரு அப்புறம் முருகனே சொல்கிறார் முத்து முத்தாக பாடுங்கிறார் நான் அருணகிரிநாதர் தானே நான் டோட்டல் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருப்பேன் நீ தெளிவாக சொல்லு அதுக்கப்புறம் நான் தான் என்ன பண்ண பண்ணுறேன் அருணகிரிநாதர் முருகன் முதல்ல சொன்னாரேன்னு பாடிட்டார் முத்தை திரு பத்தி திருகைன்னு அப்புறம் அவருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நான் ஞாபகத்துக்கு வருது இந்த ஆள் ஒரு உபதேசம் சொன்னாரே அது நமக்கு என்னென்னு இப்போ வரைக்கும் புரியலையேன்னு அருணகிரிநாதருக்கு அது புரியல அவரே அதனால தான் பாடுறார் என்னென்னு சும்மா இரு அற சொல் என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே அருணகிரிநாதரே சொல்கிறார் முருகன் சொல்லிட்டு போனா அது என்ன பொருள்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அருணகிரிநாதர் அதை சொல்லுகிறார் அப்போ சும்மா இருப்பது என்றால் என்ன சும்மா இருப்பது என்றால் என்ன அதை தெரிந்து கொள்வதுதான் அருளை பெறுவதற்கு எளிய வழியும் கூட சும்மா இருப்பது சில பேர் சொல்கிறார்கள் எதையும் செய்யாமல் தவத்தில் யோகத்தில் இருப்பது சும்மா இருப்பது இல்லை சும்மா இருப்பது என்றால் என்ன என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அவருடைய பாடலை நல்ல கவனமாக பாருங்கள் அவர் ஒரு வார்த்தையை போடுகிறார் மல வெ மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் நீங்கள் சும்மா இருக்கிறது எங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறமா என்ன சும்மா இருக்குது என்னன்னு தானாக தெரிஞ்சிடும் எங்கே சும்மா இருக்கணுமா வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கணுங்கிற இந்த வெளிக்குள் வெளிகடந்துனா என்னென்னா சார் நம்ம ஆளுங்க நேராக அதுக்கு பொருள் எழுதுறோம் உரை நட எழுதுறாங்க அதுக்கு உரை தப்பு தப்பாக எழுதிட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறேன் நீங்கள் தனியாராக அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கனால எனக்கு கவலை இல்லை அது தப்பு தான் உரை இதுவரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற பல உரைகள் தப்பு இல்லை அவர்கள் அவரவர்களுக்கு அனுபவத்தில் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் நான் ஒரு நல்ல தேர்ந்த தமிழ் அறிவோடு நாம் பார்க்குற போது நமக்கு அது வேறு ஒன்றை உணர்த்துவதை நீங்கள் பார்க்கலாம் வெளிக்குள் வெளிகடந்து என்றால் எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள் வெளிக்குள் வெளிகடந்து என்று யோசிக்கிறார்கள் சிலர் ஒரே என்ன எழுதுறாங்க பாருங்கள் அண்ட வெளிகளை கடந்து பரம ஆகாச வெளிகளை கடந்து நாம் சும்மா இருப்பதுன்னு நம்ம முதல்ல இங்கிருந்து இங்கிருந்து நம்ம முதல்ல பூமியை விட்டு வெளியே போகவே நமக்கெல்லாம் வழி தெரியாது நம்ம எங்கத்தை அக்க ஆகாச வெளிகடந்து வெளிகடந்து வெளிக்குள் வெளிகடந்து என்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க இட்ஸ் நாட் அவுட்டர் பார்ட்ஸ் வெளிக்குள் வெளிகடந்து என்றால் வெளியில இல்லை அதை நீங்கள் எங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு இக்கு வச்சு வள்ளலார் எழுதியிருக்காரு பாருங்க வெளிக்கு வெளிக்கடந்துன்னா அவுட்டர் மோஸ்ட் அவுட்டர் ஆங்கிலத்தில் நான் சொல்றது புரியுதுல்ல வெளிக்கு வெளிகடந்தனா அவுட்டர் மோஸ்ட் அவுட்டர் வள்ளலார் சொன்னது வெளிக்கு உள் வெளிக்கடந்தா இன்னர் மோஸ்ட் இன்னர் நான் சொல்றது புரியுதுல்ல வெளிக்கு வெளிகடந்தனா அவுட்டர் மோஸ்ட் அவுட்டர் ஆனால் வள்ளலார் சொன்னது வெளிக்கு உள் வெளி கடந்தனா இட்ஸ் இன்னர் மோஸ்ட் இன்னர் எந்த இன்னர் இன்னொரு இன்னர் ரெண்டு வெளியை தாண்ட சொல்கிறார் உள்ளே போக சொல்கிறார் ட்ராவல் பண்ண சொல்கிறார் வள்ளலார் அது என்ன ரெண்டு வெளி இருக்குது கடந்து போக இப்போ தலைப்புக்கு வாங்க அருள் காரியப்பட என்ன வழி நான் எப்பவுமே சில டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிய வச்சுருவேன் ஏன்னா சில சில பேர் என்ன பண்ணுவாங்க பேசும்போது காரியம் காரணம்னு பேசுவாங்க நமக்கு ஒன்றுமே புரியாது என்னத்த காரியமோ என்ன காரணமோ அருள் காரியப்பட அருள்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு கருணை தான் அருள் அந்த தனிப்பெரும் கருணை நமக்கு கிடைக்கணும் காரியப்படுவதென்றால் என்ன அதான் இப்போ நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு தலைப்பு புரிஞ்சிக்க முடியும் சார் இந்த உலகத்தில் ரெண்டு விதமாக பொருள்கள் உண்டு ஒன்று காரிய நிலை இன்னொன்று காரண நிலை ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் என்னுடைய பேச்சு இல்லாமல் நீங்க பின்னாடி நீங்கள் எங்க இந்த வரி வந்தாலும் நீங்கள் உங்களால் போய் பொருத்தி அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம் உலகத்திலே பொருள்கள் இரண்டு நிலையில் இருக்கின்றன ஒன்று காரிய நிலை இன்னொன்று காரண நிலை இதோ இப்போ இதே எடுத்துக்கோங்க நீங்கள் என்னை நீங்கள் என்னை காரண நிலையிலே பார்க்கிறீர்கள் ஆனால் இப்போ யூடியூப்ல ஆன்லைனில் பார்க்குறவங்க என்ன காரி காரண நிலையில் பார்க்குறாரு நீங்கள் அவங்க என்ன காரிய நிலையில் பார்க்குறாங்க நீங்கள் என்ன காரண நிலையில் பார்க்குறீங்க இன்னும் தெளிவாக சொல்ல எப்படி சொல்லலாம் காரணம் என்றால் சூட்சுமம் காரியம் என்றால் தூளம் இன்னும் எப்படி தெளிவாக சொல்லலாம் வள்ளலார் ஒரு இடத்துல ஒரே ரொம்ப அழகாக சொல்லுவார் காரியம் என்பது முந்தையது காரியத்திலிருந்து காரணம் என்பது முந்தையது காரணத்திலிருந்து ஒரு பொருள் காரியமாகி திரும்ப அது காரணமாகவே மாறும் இது வள்ளலார் சொல்கிற கோட்பாடு இது எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் சார் இப்போது நம்ம ஊரில் பானை செய்கிறவர் இருப்பார் இந்த பானை செய்யும்போது எப்படி செய்வார் பாருங்கள் மண்ணை எடுத்து குழச்சி பானை செய்வார் சரிங்களா இப்போ அந்த மண்ணுக்கு பேர் தான் சார் காரணம் இப்போ அந்த மண்ணை நான் ஒரு சக்கரத்தில் போட்டு சுழற்றி நான் பானையாக செஞ்சால் இப்போ அந்த பானைக்கு பேர் காரியம் திரும்ப அந்த பானை பயன்பாட்டெல்லாம் முடிஞ்சு உடஞ்சி திரும்ப அது மண்ணோட மண்ணாகி திரும்ப அது என்னவா மாறுங்க மண்ணாக மாறும் அதற்கு பேர் திரும்ப காரணம் காரணத்திலிருந்து ஒரு பொருள் காரியமாகி திரும்ப காரணமாகும் இதுதான் உலக வழக்கு இதுதான் உலக சுழற்சி நம்மளும் அப்படிதான் ஐம்பூத நிலையிலே காரணமாக நாம் ஐம்பூதங்களும் ஒன்றாகி காரியப்பட்டதால் தான் உடல் வந்தது திரும்ப இந்த உடல் மண்ணில் விழுந்து விட்டால் திரும்ப இது ஐம்பூத கலவையாகவே மாறி காரணமாகிவிடும் நான் சொல்றது புரியுதுங்கள ஒன்றும் கஷ்டப்படுது இல்லைல்லே பிடிபோட கடை வாங்கி மேக்ஸ் அதை நடத்துற மாதிரிலே ஈஸியாக புரியுது இல்லே காரணம் அது காரியமாகும் திரும்ப அது காரணமாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இறைவனுடைய அருள் இருக்கிறது பாருங்கள் அது காரணம் அது அப்படி தானே முதல் அதானே முதன்மை காரணம் என்பது தான் ஆதி அதுக்கு அழிவில்லை ஆனால் தான் இப்போ நான் சொன்னேன் மண்ணுக்கு அழிவு இல்லை பானை அழியும் காரியப்பட்ட பானை அழியும் ஆனால் அது அழிவில்லாத நிலை என்பது காரண நிலை தான் அது முன்னாடியே காரணமாக இருந்தது பின்னாடியே காரணமாக தான் போகுது ஆனால் நடுவில் அது காரியம் ஆகுது அது நிரந்தரம் இல்லை மாறிடலாம் இன்னும் சொல்லணும்னா காரியம் என்பது பயன்பாட்டுக்கு வர வேண்டிய எளிய வழி பானையாக மாறுச்சுன்னா கொஞ்சம் பயன்படுத்தலாம் இப்போ கடவுளுடைய அருள் காரணமாக எங்கும் நிரம்பி இருக்கிறது நீங்கள் யாராவது சொல்லுவீங்களா கடவுள் அருள் இங்கே மட்டும்தான் இருக்குது இங்கே மட்டும்தான் இல்லை எனக்குலாம் பேய் படுத்தமலாம் நம்பிக்கையே இல்லை சாமியர் மூல போனால் பேய் ஒன்றும் பண்ணாது கோயிலுக்குள்ளே போனால் பேய் ஒன்றும் பண்ணாது மற்ற நேரத்துலாம் அப்போ சாமியோடைய சக்தி இல்லையா சார் சாமி எங்கே பார்த்தாலும் தான் சார் நீக்கம் வர நிறைந்திருக்கிற தெய்வம் சார் அது உலகம் பிரபஞ்சம் முழுக்க அவனுடைய அருள் கிரகணாதிகள் எங்கும் விரை இருக்கிறது இப்போ இறைவனுடைய காரணம் அருள் காரணமாக இருக்கிறது காரணம்னால் எங்கும் எங்கும் வியாபித்திருக்கிறது இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த அருளை கிரகிக்கணும் அதை காரியமாக்கிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்கள் வீட்டில் நான் ஒரு மூட்டை மண்ணை கொட்டிட்டு போயிட்டேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சமைச்சு சாப்பிட்ணுன்னா அதை பானையாக செய்யணும் மண் இருக்குது மண் இல்லைன்னு சொல்லக்கூடாது மண் கொட்டி கிடக்கு நம்ம இப்போ என்ன செய்யணும் அதை பானையாக காரியப்படுத்திக்கிட்டா பசி ஆற்றிக்கலாம் அப்போ கடவுள் தன் அருள் காரணத்தை கொட்டிட்டு போயிட்டார் இப்போ கொட்டி கிடக்குங்க இதை இப்போ காரியப்படுத்தணும் அதையும் அவரே பண்ணுறேன் சார் அப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க அதையும் அவரே பண்ணலாமே சார் பண்ண மாட்டார் சார் கடவுளும் அதையே பண்ண மாட்டார் சில பேருக்கு பண்ணுவார் அவங்களால் அவங்களால இந்த உலகத்திற்கு ஒரு நல்வழி செய்ய வேண்டும் என்றால் சில நேரங்களில் கடவுள் காரியத்தை கூட அவரே செய்வார் வள்ளல் பெருமானுக்கும் அப்படித்தான் அதனால தான் அவர் பாடும்போது என்ன சொன்னார் இங்கே வந்து அருள் பெறலே இங்கே வந்து அருள் பெற்றா அவர் காரியம் அருள் பெற்றுட்டு தான் இங்கேயே வரார் அதென்ன சொல்கிறார் அவர் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் வரும்போதே அருளை பெற்றுட்டு வரார் சில பேர்லாம் வந்து தானாக கடைச்சிரும் அருணகிரிநாதர் என்ன நம்மளை மாதிரிலாம் முருகன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய் போய் விளக்கெல்லாம் ஏத்தி நூற்றி எட்டு சுத்து சுத்தி ஆனார் ஒன்னும் மண்ணிலே தற்கொலை பண்ணி விழுந்தார் அவ்வளவுதான் மன்னார் அவர் அதிகபட்சம் முருகன் வந்து தாங்கி பிடிச்சான் ஏ ஏன்னா இந்த ஆன்மாவை வைத்து திருப்புகழ் என்கிற அற்புதமான ஒரு படைப்பு மண்ணுக்கு வர வேண்டும் என்பதால் அவரே வந்து அந்த காரியத்தை செய்தார் சில நேரங்களில் இறைவன் சிலருக்கு தானாகவே அருட்காரியம் செய்வார் அதுக்காக எனக்கும் செய்யட்டோம்லாம் காத்திருக்காது அதுக்கு நீங்கள் அருணகிரி மாதிரி எங்கேயாவது பில்டிங்லேருந்து போறீங்க அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்துறாதீங்க அருணகிரிநாதர் பூரணமாக அவர் விழுந்தார் எல்லாத்தையும் சரணாகதியோடு நம்ம அப்படி விடமாட்டோம் நல்லா கவனிங்க நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் இறைவனுடைய அருள் காரணமாக எங்கும் நிரம்பி இருக்கிறது அந்த அருளை காரியப்படுத்தி கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் தலைப்பு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் எங்கும் அருள் நிரம்பி இருக்கிறது நாம் தான் காரியப்பட்டு கொள்ள வேண்டுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இன்றைக்கி தைப்பூசம் என்பதாலே உங்களுக்கு எல்லாருக்கும் கந்த புராணம் தெரியும் முருகன் வரார் ஏன் முருகன் தோற்றுவிக்கப்படுகிறார் சூரனை வதம் செய்வதற்காக மை கொஷின் சூரனை வதம் செய்தாரா கதை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே சூரனை வதம் செய்வதற்குத்தான் முருகன் அவதரிக்கப்படுகிறார் இல்லைனா முருகனே தேவையில்லை அக்கார்டிங் டு தி திருவிளையாடல்ல சூரன் வந்து வரம் வாங்கிட்டான் சிவபெருமானினுடைய சக்தி தான் என்னை அழிக்கணும்னு அதனால் வேறு வலுக்கட்டாயமாக முருகனை புறக்க வைக்கிறாங்க இல்லைனா முருகன் வரணுங்கிற அந்த இதுவே இல்லை சூழ்நிலையே இல்லை ஒரு பக்கம் பார்வதி பர்வதன் மகளா பிறந்து தவம் பண்ணிகிட்ருக்கா ஒரு பக்கம் சிவபெருமான் கல்லால் கீழே சனகாதி முனிவர்களுக்கு கல்லா நின்று அப்படியே நின்றுட்டு உட்காந்துட்டாரு இந்த அம்மா இங்கே தவம் பண்ணுது இவர் இங்கே யோகத்தில் உட்காந்துட்டாரு தேவரெல்லாம் அடிச்சுக்கிறான் ஐயோ காப்பாற்ற வருவான்னு பார்த்தா ஆளாளுக்கு ஒரு மூலையில் போய் உட்காந்துன்னு இருக்காங்களேன் இவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு வேறு பல விஷயங்கள் பண்ணாங்க மண்மதனை வர வச்சாங்க அப்புறம் மண்மதனை எரிச்சு விட்டார் சார் அவ்வளோ கஷ்டப்பட்டு முருகனை வர வைக்கிறாங்க எதுக்குன்னா சூரனை வதம் செய்வதற்காக முருகன் வரணும் என் கேள்வி சூரனை வதம் பண்ணாரா பண்ணவே இல்லை சார் தெரியுமில்ல உங்களுக்கு சேவல் கொடியாகிக்கிட்டார் மயிலாகிக்கிட்டார் வதமே பண்ணலை ஏன் பண்ணல தெரியுமா ஏன்னா சூரன் அருட்காரணமாக இருந்த பரம்பொருளை காரியப்படுத்தி கொண்டு ஜெயித்து விட்டான் அதனால அவனுக்கு அது வரக்கல ரொம்ப சூட்சமாக சொல்கிற பாருங்க எனக்கு வள்ளலால் ரொம்ப பிடிக்கும் சிலர் வள்ளலாரை பற்றி தவறாக சொல்கிறாங்க என்னென்னா அவர் புராணங்களுக்கு எதிரானவர் புராணங்களை விரும்பவில்லை நல்ல தப்பு நீங்கள் நீங்களாம் அவனை சொல்லிக்கக்கூடாது வள்ளலார் ரொம்ப தெளிவாக சொன்னார் புராணங்கள் இதிகாசங்கள் சொல்ல வந்ததை நேரே சொல்லாமல் நம்மை குழப்புகின்றனு தான் சொன்னார் நல்லா புரிஞ்சுக்கணும் சொல்ல வந்ததை நேரே சொல்லாமல் நம்மை குழப்புகிறது ஒரு இடத்துல சொல்றார் குழுவுக்குறிகளாக சொல்கிறது அப்படின்னா என்னன்னா புராணங்களும் இதிகாசங்களும் சரியானதை தான் சொல்லுது சார் ஆனா அது நம்மள நேராக சொல்லலை நம்ம ஆள் என்ன பண்ணிவிட்டான் அது என்ன தத்துவம் சொல்லுதுங்கிறத விட்டுட்டான் உடு சூரனை மாதிரி ஒரு பொம்மையை செய் ஆட்டி ஆட்டி கொண்டு வா முருகனை மாதிரி ஒரு பொம்மை செய் கொண்டு வந்து குத்துன்னு அவனும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் வருஷமா சூர சமகாரம் செய்கிறான் சார் ஆனால் ஒருத்தன் கூட அவன் மனசில் இருக்கிற சூரனை சமகாரமே பண்ணலை எதற்காக முருகன் வந்தான் எதற்காக கந்த புராணம் எழுதப்பட்டது என்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற சூரனை நீங்கள் சமகாரம் செய்ய வேண்டும் என்று வந்தது ஆனால் எவனும் அவங்குள்ளே இருக்கிற சூரனை சமகாரமே பண்ணலை வெளியிலேயே ஆனால் தான் வள்ளலார் சொன்னார் சொல்ல வந்ததே நேரே சொல்லலை அதனால் இன்னைக்கு குழம்புற அதனால் அது வேண்டாம்னாரே தவிர புராணங்கள் தவறானது இல்லை வள்ளலார் எங்கோ அதை பதிவு பண்ணலை நம்ம அதை சரியாக பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அது என்ன சொல்ல வந்ததுங்கிறத பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம வெற்றி வள்ளலார் பல இடங்களில் அதை செய்திருக்கிறார் வள்ளலாருடைய எனக்கு வள்ளலாறுலாம் நாங்களாம் ஒரே எப்படி சொல்கிறது இன்னும் சரியாக சொல்லலாம் நாங்களாம் ஒரே தொழில் செஞ்சவங்க அவரும் சொற்பொழி தான் முதல்ல இருந்தார் பெரிய புராணம் சொற்பொழிவு பண்ணிகிட்டு இருந்தார் அவங்க அண்ணனுக்கு அப்புறம் அவர் தான் படிக்க போனார் முதல்ல அண்ணனுக்கு கூட துணைக்கி அப்புறம் ஒரு முறை அண்ணன் வராதப்ப இவர் போய் பேசினார் அதுக்கப்புறம் இவருடைய பிரதான தொழிலே சொற்பொழிவு தான் அதனால தான் பாருங்கள் அவர் கடைசி வரைக்கும் ஏதோ ரொம்ப விரும்பினார்னா சற்சங்கங்களை விரும்பினார் ஏன்னா சொற்பொழிவு பேச்சு மூலமாகத்தான் நல்ல விஷயங்களை மக்களிடம் கொண்டு போக முடியும் என்பதிலே வள்ளலாருக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது அவர் எங்கள் சொற்பொழிவாளர் எங்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர் அதனால் அவர் புராணங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவருடைய உரைநாடியே பாருங்கள் சுப்பிரமணியனுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு என்னன்னு ஒரு சில இடங்களில் பார்க்கடலுக்கு கடைவதென்றால் என்னென்னு உதாரணம் கொடுத்துருக்கார் ஒவ்வொரு புராண கருத்துக்கும் என்ன நேரே பொருளுங்கிறத சொல்ல முயற்சி செஞ்சிருக்கார் அந்த நேரே பொருளை தெரிந்து கொள்ள நமக்கு பக்குவம் இருந்தால் புராணங்களை படிக்கலாம் பக்குவம் இல்லை என்றால் அதை விட்டுருங்க அதுதான் அவர் சொல்ல வந்தார் இப்போ பாருங்க சூரனை வதம் செய்யலை ஏன்னா நான் சொல்லிட்டேன் அவன் அருள் காரணத்தை காரியப்படுத்திக்கிட்டான் அந்த வித்தையை கற்றுக்கிட்டான் கடைசி அதனால் அவன் ஜெயிச்சுட்டான் தப்பிச்சிட்டான் என்னப்பா பண்ணான் அவன் முதல் நாள் போர் நடக்குது சார் சூரன் வரான் தோத்துட்டான் ஓடிட்டான் நீங்கள் கதை அதுதான் முதல் நாளே சூரபத்மன் வரான் முருகன் கூட போர் செய்கிறான் தோத்துட்டான் ஓடிட்டான் இப்போ போனான் நம்ம நேராக போர் போன வேணாம் இன்னும் வேறு யாராவது அனுப்பலாம் தான் தம்பி சிங்கமுகாசுரனை அனுப்பினான் அவன் செத்து போயிட்டான் தான் பையன் பானுகோபன் அனுப்பினான் செத்து போயிட்டான் இப்போ அனுப்புறதுக்கு வேறு ஆள் இல்லை வேறு வழியில்லை நீ திரும்ப ரெண்டாவது முறை போருக்கு போகிறான் நல்லா கவனிங்க நான் சொல்கிற கதையை ரெண்டாவது முறை போர் செய்வதற்கு போகிறான் போய் நின்னான் நின்னவுடன் முருகன் எதிர்க்க வந்து நின்னான் முருகன் என்ன பண்ணால் பாருங்கள் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை தன் நண்பனாக இருந்த அர்ஜுனனுக்கு கொடுத்தார் ஆனால் முருகன் தான் எதிர்க்கி கொடுத்தார் விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தார் பார்த்தான் சார் பார்த்ததுக்கப்புறமா போய் காலில் விழுந்துருக்கணும்ல இவன் வெளில தெதனுமா சொன்னா முருகா நீதான் பரம்பொருள் என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆனால் உன் காலில் வந்து விழமாட்டேன் ஏன் ஏதோ ஒன்று என்னை தடுக்கிறது அதற்கு பெயர் மானம் ஏன் மானம் என்னை தடுக்கிறது நான் வந்து உன் காலில் விழமாட்டேன் ஆனால் ஒன்றுடா நான் உன்னை போர் செய்கிறதுல எனக்கு சந்தோஷம் ஏன் ஏன் நான் உன் பெயர் இந்த உலகத்தில் இருக்கும் வரை சூரனின் பெயரும் இந்த உலகத்தில் இருக்கும் என்கிற புகழுக்காகவாவது நான் உன்னோட போர் செய்வேண்டா அப்படின்னு நின்றுட்டான் சூரன் இப்போ கடைசியாக பாருங்கள் உருமாறி உருமாறி போர் செய்வான் நீங்கள் சூரபத்மன் கதை படிச்சீங்கன்னா ஒவ்வொரு உருவம் எடுத்து எடுத்து அவன் சண்டை போட்டான் கடைசியா அவன் எடுத்த உருவம் தான் மரமாக நிற்கிறான் மா போய் நிற்கிறான் நீங்கள் இதெல்லாம் படித்த கதை டிவியில் பார்த்த கதை தான் முருகன் வேல் எறிகிறார் அந்த வேல் அந்த மரத்தை இரண்டு துண்டாக ஆக்குகிறது துண்டான உடனே அந்த மரம் என்ன ஆயிடுச்சு பாருங்க ஒன்று மயிலானது ஒன்று சேவலானது அதுக்கப்புறம் சார் மயிலும் சேவலும் அவன் ஆனதுக்கப்புறம் அவன் அப்படி முருகனை பார்த்தான் பாருங்கள் அவனுடைய அருட்கருணையை காரியமாக்கி முருகன் பாதத்தில் வந்து சேர்ந்துட்டான் இப்போ என் கேள்வி என்னென்னா எப்படி இது சாத்தியமானது அதற்கு ஒரு அழகான பாடலை கந்தபுராணம் சொல்கிறது நல்லா கவனிங்க இந்த பாட்டை இதுதான் நம்ம அருட்காரணத்தை காரியமாக்கி கொள்வதற்கான பாட்டு என்ன சொல்கிறார் தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் த ஸ்டேட்மெண்ட் கட்சி எப்படி சொல்றார் தீயவை செய்தாரேனும் அவன் எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் தீயவை செய்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் இதுக்கு என்ன அர்த்தம்னா நீ எவ்வளோ பெரிய அயோக்கியமான இருந்துட்டு போ ஆனால் கடவுளுடைய முன்னால் நீ வந்து நின்று அவன் கருணை பார்வைக்கு நீ நின்று விட்டால் அவன் கருணை பார்வையை நீ உட்வாங்கி கொண்டால் நீ தூயவனாகி விடுவாய் இதுதான் பொருள் இப்போ என் கேள்வி என்னன்னா ஏன் இவன் மொத நாளே தானே போருக்கு போனான் அப்போ ஏன் அவன் அருட்கருணைக்கு ஆட்படலை அவன் தம்பி சிங்கமுகாசுரம் போனானா ஏன் ஆட்படலை தாரகாசுரம் போனானா ஏன் அவனுக்கு அந்த அருள் கிடைக்கல பானுகாபம் போனானா ஏன் அவன் அப்போ தூயவன் ஆகலை ஏன் இவனே முத முறை போனான்லே முருகனை பார்த்தாலே அவன் கிடைக்கன்னு பார்வை இருந்துதா இல்லையா பார்த்தானே அருள் நிறைய தான் பார்த்தா அப்பையே இவனுக்கு அந்த அருள் கிடைக்கல ஏன் ரெண்டாவது போரில் மட்டும் அருள் கிடைச்சது புராணத்தை புராணமாக பார்க்கக்கூடாது தத்துவமாக பார்க்கணும் சார் சூரன் மூணு விஷயத்த கையில் பிடிச்சிட்டு இருந்தான் ஆணவம் கண்மம் மாயை என்று மூணு விஷயத்த கையில் பிடிச்சிட்டு இருந்தான் என்ன ஆச்சு பாருங்க பானுகோபன் செத்ததை கேட்ட உடனே அவனுடைய மாயை போயிடுச்சு அவன் சொன்னான் சார் சூரன் என்னன்னு என் தம்பிகளும் என் மகனும் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நான் சாகாமல் வாழ்வேன் என்று நினைத்தேன் இந்த உலகமே எனக்கு என்ன நினைத்தேன் இப்போது தான் தெரிகிறது இல்லை இந்த உலகத்தில் நிலையாமை என்று கூட ஒன்று இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் இந்த உலகம் நிலையானது இல்லை இது மாயை என்று உணர்ந்தான் அவன் மாயை அவனை விட்டு போயிடுச்சு அப்புறம் ரெண்டு இருந்துச்சு சார் ஆணவமும் கண்மமும் இருந்துச்சு முருக விஸ்வரூபம் கொடுத்தான் பாருங்க அவனே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டான் பாருங்கள் முருகா நான் மொத்தமாக அவன் காலில் விழணும்னு ஆசைப்பட்றேன்டா என் மானம் மட்டும்தான் நான் தருக்குதினா நான் விழுந்துருவேண்டான்னு மனசு மாறிச்சு பாருங்கள் அவன் கண்மம் அவனை விட்டு போயிடுச்சு சார் கடைசியாக அவங்ககிட்ட இருந்தது என்ன தெரியுமா ஆணவம் அவன் மரமாகி நிற்கிற வரைக்கும் அவனுக்கு ஆணவம் கொஞ்சம் இருந்துச்சு இல்லை நம்ம ஜெயிச்சுருவோன்னு நினச்சி அவன் மரமாகி நின்னான் சார் முருகன் வேலை போட்டு அந்த ஆணவத்தை ரெண்டாக புலந்தான் பாருங்கள் ஆணவமும் போன பிறகு சூரன் என்கிற தன்மை போய்விட்டு வெறும் சூரபத்மன் மட்டும் நின்றான் இப்போது முருகனை பார்த்தான் எப்போதும் போல வழிந்த கருணை தான் அப்போதும் வழிந்தது ஆனால் அதுவரைக்கும் அந்த கருணையை வாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இவனுக்கு இல்லை ஏன்னா மலங்கள் தடுத்தது இப்ப மலங்கள் போன பிறகு அந்த கருணையை வாங்கிக் கொள்ளுகிற சக்தி வந்தது முருகனின் பக்கத்திலே மயிலாவும் சேகலாவும் பாடுறார் தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றால் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இறைவனுடைய அருள் சக்தி எங்கும் இருக்குது சார் எங்கும் இருக்குது அருள் காரணமாக இருக்கிறது அதை நீங்கள் காரியப்படுத்தி கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பது தான் கேள்வி நான் ரொம்ப அழகாக நேற்று கூட ஒரு மேடையில் சொன்னேன் கடவுளுடைய கருணை எப்படின்னா இந்த ஆல் இண்டியா ரேடியோடைய ஃப்ரீக்குவென்சி மாதிரி இப்போ இங்கே எல்லா இடத்துலையும் ஆல் இண்டியா ரேடியோடைய ஃப்ரீக்குவென்சி இருக்குது தெரியுமா எல்லா இடத்துலையும் இருக்குது ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய ரேடியோவை எடுத்து ஆன் பண்ணி ஆண்டனாவை நீட்டினீங்கன்னா போதும் அந்த ஃப்ரீக்வன்சியை வாங்கி உங்களுக்கு ரேடியோவில் பாட்டு பாட ஆரம்பிச்சிரும் ரேடியோவில் நீங்கள் ஆண்டனா ஆன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீக்குவன்சி இருக்குங்கிறதே தெரியாது நீங்கள் ரேடியோவை ஆன் பண்ணி ஆண்டனாவை தான் உங்களுக்கு ஃப்ரீக்குவன்சி இருக்குதுங்கிறதே தெரியும் பாட ஆரம்பிக்கும் இறைவனுடைய அருள் அப்படித்தான் இந்த உலகம் முழுக்க பரம் பரவி இருக்கிறது நம்ம இன்னும் நம்ம ஆண்டனாவை நீட்டி அந்த ஃப்ரீக்வன்சியை வாங்க தயாராக இல்லை நம்ம ஆண்டனாவை நீட்டி அந்த ஃப்ரீக்குவென்சியை தான் அருள் காரியப்படுவதற்கான வழி காரணமாக இருக்கிற அருளை நீங்க ஒரு ஆண்டனா வச்சு அதை காரியமாக்கி நீங்க எடுத்துக்கிறதுக்கு என்ன வழி என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் வெளிக்குள் வெளிகடந்து இந்த ஒரு பாட்டு தான் எல்லாமே துன்று அதுதான் அழகா சொன்னார் என்னன்னு துன்று மல வெம் மாயை அற்று தான் நான் சொன்ன சூரபத்மன் கதை முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா உங்கள் மல மாயை போனோம் போனால் அவங்க ஆண்டனா ஓபன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மலை மாயை போனோம் துன்று மலை வெம் மாயை அற்று வெளிக்கு உள் வெளி கடந்து இப்போதான் முக்கியமான இடத்துக்கு வந்துருவோம் இந்த வெளிக்குள் கடந்து அப்படின்னா என்ன தெரியுமா சார் ரெண்டு வெளியை வள்ளல் பெருமான்னு சொல்லுகிறார் வெளிக்கு உள் வெளி கடந்து அருள் காரியப்பட்டு நம்ம உடம்பில் ஆல்ரெடி இருக்கு நாலு இடத்துல இருக்குன்னு சொல்கிறார் உங்களுக்கு தெரியும் இறைவன் காரியப்பட்ட இடங்கள் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் நாலு இடங்களில் அது இருக்கிறது இந்த தேகத்தில் இந்திரியம் புறப்புறம் மனம் புறம் ஜீவன் அகப்புறம் ஆன்மா அகம் இந்த நாலு இடத்துலையுமே கடவுள் இதான் நாலு ஆண்டனா இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொன்னோம்னா இந்த நாலு ஆண்டனா நம்ம உடம்புல வச்சிருக்கிறார் நம்மளாம் ஒரு ரேடியோ போட்டின்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்புல இந்த நாலு ஆண்டனா இருக்குது சார் கடவுளே ஆண்டனாவையும் கொடுத்துட்டான் சார் அவன் எவ்வளோ கருணை பாருங்கள் எந்த ரேடியோ ஸ்டேஷனாவது ரேடியோவும் வாங்கி கொடுத்து ஆண்டனாவும் வச்சு கொடுத்து ஃப்ரீக்வன்சியும் கொடுப்பானா அருட்பெருஞ்சோதி என்கிற கடவுள் அவன் ஃப்ரீக்குவென்சி மட்டும் கொடுக்கல நமக்கு தேகம்ங்கிற ரேடியோவும் கொடுத்துட்டான் அந்த ரேடியோவில் அந்த அருளை வாங்கிக்கிற ஃப்ரீக்குவென்சிக்கான நாலு ஆண்டனாவையும் கொடுத்துட்டான் அதுதான் அகம் அகப்புறம் புறம் புற புறம் அந்த நாலு ஆண்டனா என்ன பாருங்கள் ஒன்று இந்திரயம் இன்னொன்று மனம் மேலே வெளியிலிருந்து உள்ளே போகிறேன் இந்திரயம் மனம் ஜீவம் ஆன்மா இந்த நாலு இப்போ வள்ளலார் எந்த வெளிக்குள் வெளிகடந்து சொன்னார் தெரியுமா இந்திரியம் என்கிற வெளிக்கு உள்ளான மனம் என்கிற வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் இதுதான் அந்த பாட்டுக்கான அர்த்தம் என்ன எனக்கு புரியலையாப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா சார் சும்மா இருப்பதென்றால் நீங்கள் ரெண்டு பேரை தியாகம் பண்ணணும் ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் அடிக்ட் ஆகாமல் இல்லாமல் அது உங்களுக்கு கீழே கொண்டு வரணும் அதுதான் சும்மா இருப்பது சும்மா இருப்பதுன்னா நீங்கள் சும்மா இருக்கிறது இல்லை உங்களை இது வரைக்கும் ஆட்டி படைச்ச ரெண்டு விஷயம் இப்போ சும்மா இருக்கணும் அதுதான் சும்மா இருக்கிறது நீங்கள் சும்மா இருக்கிறது இல்லை நம்மளை எது சார் ரெண்டு விஷயம் ஆட்டி படைச்சிது ஒன்று நம்ம இந்திரியம் ஆட்டி படைச்சிது கரெக்டாக நம்ம உடம்பு நம்மளாக ஆட்டி படைச்சிது அது என்ன சொல்லுதோ தான் சார் நம்ம செய்வோம் நம்ம விருப்பப்படையெல்லாம் இருக்காது சுகரு பாயசம் சாப்பிடாதான் போவாங்க நாக்கு சொல்லும் அவன் கிடக்கிறான் லூசு பையன் நீ எடுத்து குடியணும் சொல்லுமா சொல்லாதா நாக்கு டேஸ்ட்டு கேட்கும் எடுத்துக்கோ அப்படி தான் சொல்லுவான் நீ சாப்பிடுணும் நம்ம பேச்சு கேட்காது அதை பார்க்காத தவறான விஷயம்னு நமக்கு தோணும் நம்ம மனசே சொல்லும் சார் ஆனால் கண்ணு இல்லை இல்லை ஒரு ஒரு எட்டு பாறாயன்னு பார்க்க சொல்லும் இந்த உடம்பு முதல்ல உங்களுடைய நம்ம பேச்சை கேட்கவே கேட்காது ரெண்டாவது மனசு சார் இந்த இரண்டையும் எவன் ஒருவன் கடக்கிறானோ வெளிக்கு உள் வெளி கடந்து இந்திரயம் என்கிற வெளியும் அதற்கு உள்ளே இருக்கிற மனம் என்கிற வெளியையும் கடந்து யார் ஒருவன் உள்ளே போகிறானோ அவன் சும்மா இருக்கும் சுகத்தை அனுபவிக்க தொடங்கிவிட்டான் இந்த சுகம்ங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்தினார்னா உங்களுக்கு சுகம் துக்கம் இதுவெல்லாம் மனசு வரைக்கும் தான் மனசை கடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது உங்களுக்கு சுகமும் துக்கமும் மனசு வரைக்கும் தான் மனசு இருந்தால் தான் சார் சுகம் மனசு இருந்தால் தான் சார் துக்கம் மனசே இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது எங்கள் சுகிசிவையை ரொம்ப அழகாக சொல்லுவார் இது ஒரு கதையாக அவர் ஒரு முறை கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு போனாராம் இந்த கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு பஸ்ஸு போகும் பாருங்க பஸ்ஸு ஏறிட்டார் சீட்டு இருக்குமான்னு தேனாராம் பேக் சீட் ரெண்டு இருந்துச்சு பின்னாடி சீட்டு போய் உட்காந்துட்டார் உட்காந்துட்டதுக்கப்புறம் யோசிச்சாரு ஐயோ மலை மேலே ஏறி போகணுமே இந்த பின்னாடி சீட்டில் உட்காடுறோமே இது அப்படியே இந்த பக்கம் சாயம் அந்த பக்கம் சாயம் தூக்கி தூக்கி போடும் ஊட்டி தெரியும்ல அதுக்கு ஒரு பேர் உண்டு கொண்டை ஊசி வளைவுன்னு போட்டிருப்போம் அந்த ஊட்டி மலை ஏறினிங்கன்னா தெரியும் சரி ஊட்டிலாம் நான் போனதில்லை பண்ணிங்கன்னா திருப்பதி மலை ஏறினா கூட உங்களுக்கு தெரியும் கொண்டை ஊசி வளைவு அப்படின்னு சொல்லி போகும் அந்த கொண்டை ஊசி வளைவில் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகணுமே ரொம்ப கஷ்டமா யாராவது இங்கே உட்காருவா நரகம் இங்கே உட்காருறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா நடு சீட்ல இருந்து ஒருத்தர் எழுந்து வந்து ஐயா உங்க ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க இங்கே உட்காந்துக்கோங்க நான் வேற பஸ்ஸில் கூட வரேன் எனக்கு வேலை எல்லாம் இல்லை நீங்க உட்காருங்க ஏன்னு உட்கார வச்சு தான் அவன் இறங்கிட்டானா இந்த நடு சீட்டில் உட்காந்துட்டார் பஸ்ஸில் சார் உட்கார்ந்ததுக்கு பாருங்கள் பாருங்க அவருக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்துச்சு என்னன்னு நமக்கும் அந்த எண்ணம் உண்டு நம்ம இப்போ அங்கே உட்காரல இப்போ வேறு எவன் பாவமாக அங்கே உட்காந்துருக்குறான்னு நம்ம திரும்பி பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் வரும்லே ஒரு கஷ்டத்தில் தான் நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம் சார் இப்போ நம்ம அதோடு விட்டுற மாட்டோம் அந்த கஷ்டத்தை இப்போ எவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு பார்க்கறது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்லே இப்படி திரும்பி பார்த்தாருங்க நல்ல புது கல்யாண ஜோடி வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்தது பின்னாடி சீட்டில் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வந்து உட்காந்தாங்க இவர் பார்த்தாரு ஐயோ பாவம் ஜெருசுங்க தேன் நிலவுக்காக மேலே போதுங்க போல இருக்குது ஊட்டிக்கு கடைசி சீட்டில் போய் உட்காந்துருக்குங்க தூக்கி தூக்கி போட உடம்பே டயர்ட் இடமே இந்த பசங்களுக்கு அப்படின்னு இவர் மனசில் நினச்சார் சார் பஸ் எடுத்தான் ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவு வருகிற போதும் அந்த மாப்பிள்ள அந்த பொண்ணு மேலேயும் அந்த பொண்ணு அந்த மேப்பில் மேலேயும் சாஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக அவர்கள் ரசித்து கொண்டு அந்த பயணத்தை ட்ராவல் பண்ணுறாங்க இவர் திரும்பி பார்க்குறார் என்னையும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க சோகமே இல்லாமல் அந்த பயணம் ஊட்டி போய் முடிஞ்சிருச்சு சார் அந்த ரெண்டு தம்பதியும் எழுந்து அந்த சீட்டை தொட்டு கும்பிட்டு சொன்னாங்களா இந்த சீட்டு ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்களா யாருக்குங்க புது தம்பதிகளுக்கு அந்த சீட்டை தொட்டு கூப்பிட்டு சொன்னாங்களா இந்த சீட்டு ஒரு சொர்க்கம் அதே சீட்டை நம்மால் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குங்களா இது நரகம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த சீட்டை சொர்க்கமாக நரகமா சார் அந்த சீட்டில் சொர்க்கமும் இல்லை அந்த சீட்டில் நரகமும் இல்லை அதில் யார் உட்காளுகிறார்களோ அவர்கள் மனத்தை பொறுத்துத்தான் அந்த சீட்டில் சொர்க்கமும் இருக்கிறது நரகமும் இருக்கிறது அப்போ இன்ப துன்பங்களை எது தீர்மானிக்கிறது என்றால் உங்கள் மனசு தீர்மானிக்கிறது சார் உங்கள் மனசு தீர்மானிக்கலனா உங்களுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை எங்கள் கண்ணதாசன ரொம்ப அழகாக பாடினார் கண்ணதாசன் மாதிரி ஒரு கவிஞர் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு கிடைப்பாரா அவ்வளோ அழகான கவிஞர் அற்புதமாக பாடினாரே சார் கடல் அளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் பெரியவங்களுக்கு அந்த பாட்டு தெரியும் நினைக்கிறேன் கடலளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் இந்த ரெண்டு வரி தான் சார் உலகத்தின் தத்துவமே கனதாசன் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கவிஞன் ரெண்டே வரியில் உலக தத்துவத்தையும் சொல்லிட்டு போயிட்டான் கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் ஐயோ எனக்கு எவ்வளோ கிடச்சிருச்சு பாருன் அப்படின்னு நான் சந்தோஷப்பட மாட்டேன் அது கையளவே ஆனாலும் நான் கலங்க மாட்டேன் ஐயோ என்ன இவ்வளோ குறைஞ்சி போச்சு கையளவுக்கு வந்துருச்சு என் செல்வம்லாம் அப்படின்னும் நான் கவலைப்பட மாட்டேன் சார் யார் ஒருத்தர் கையளவு ஆச்சுன்னு கவலைப்பட மாட்டான் தெரியுமா கடலளவு கிடைத்த போது எவன் ஒருவன் மகிழ்ச்சி அடையாமல் இருக்கிறானோ அவன் அது கையளவு வாங்கிற போது வருத்தப்பட மாட்டான் இந்த மனம் இருக்கிறது பாருங்கள் ரெண்டுத்தையும் நமக்கு செய்ய வைக்கும் மகிழ்ச்சி கிடச்சா உச்சத்துக்கு போகும் கஷ்டம் வந்துச்சுன்னா ரொம்ப ஆழத்துக்கு போகும் வல்லலார் நமக்கு ரெண்டு விஷயத்த சொல்கிறார் சும்மா இருக்கும் சுகம் என்றால் ஒன்று உங்கள் இந்திரியங்களை கடக்க வேண்டும் உங்கள் மனத்தை கடக்க வேண்டும் இந்த இரண்டுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தது போய் இந்த இரண்டும் உங்களுக்கு அடிமையாக மாறக்கூடிய நிலைக்கு போக வேண்டும் அந்த நிலைக்கு போனால் தான் உங்கள் ஆண்டனா ஃப்ரீக்குவன்சியை அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இந்த ரெண்டையும் எப்படி சார் நாங்கள் விடுறது இந்த ரெண்டு கடந்து எப்படி நாங்கள் உள்ளே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குத்தான் வல்லல் பெருமான் நமக்கு ஒழுக்கங்களை சொன்னார் ஒன்று இந்திரைய ஒழுக்கம் இன்னொன்று கரண ஒழுக்கம் சார் ஒரு பாட்டில் வல்லல் பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார் நான் எப்போவுமே ப்ரே பண்ணும்போது கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது ஒருமையுடன் நின்னது அப்படின்னு சொல்ல சொல்வேன் நீங்கள் அதோட இன்னொரு பாட்டை சொல்லணும்னா முக்கியமான பாட்டு இந்த பாட்டை நீங்கள் ப்ரே பண்ணும்போது சொல்லணும் புண்படா உடம்பும் புரைபடா மணமும் பொய் படா ஒழுக்கமும் இந்த மூணு தான் சார் சண்மாரிகைகளுக்கு வேணும் நீ சன்மாரிகாக இருக்கேன் நான் என்னப்பா செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு செய்யணும் சார் புண்படா உடம்பும் இந்திரியங்களை பத்திரமா பார்த்துக்கணும் சார் உடம்பை புண்படாமல் வச்சுக்கணும் வள்ளலார் பல இடத்துல சொல்லியிருக்கார் என்னென்னு இந்த தேகத்தை பொன் போல காக்கணும்னு சொல்லியிருக்கார் பொன் போலனா என்னங்க தங்கத்தை எப்படி பொத்தி பொத்தி பத்திரமா திருடன் திருடிடுவானோ தங்கத்தில் கொஞ்சம் அழுக்கு வந்துருமோ கீரழு விழுந்துருமோன்னு பார்த்துப்பீங்களே உடம்ப அந்த மாதிரி பார்த்துக்கணும் சார் ஆனால் நம்ம ஆளுங்கெல்லாம் சில பேர் சொல்லுவான் டேய் நல்ல ஒழா உழைச்சி நல்லா ரொம்ப உடம்பை போட்டு வருத்திக்கூடாது சார் நம்மளாம் எறும்பு மாடா நம்ம ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு என்ன இருக்கும் அவ்வளோதான் செய்யணும் வள்ளலார் ரொம்ப சொல்கிறேன் உடம்பை மனித தேகம் ரொம்ப அற்புதமான தேகம் அது ரொம்ப அனாவசியமாக பயன்படுத்தக்கூடாது பார்த்து இந்த தேகத்தை பயன்படுத்தணும் புண்படா உடம்பும் புரைபடா மனமும் மனசு ரொம்ப தூய்மையாக புரைபடாமல் இருக்கணும் சார் மனசு ரொம்ப முக்கியம் வெளியில் மட்டும் நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டா அது பொய் வெளியில் மட்டுமே சரியாக இருந்தீங்கன்னா அது பொய் சார் இப்போ நான் சாரோட பர்ஸை பார்த்தேன் டேபிள் மேலே வச்சிருக்காரு இப்போ என் இந்திரியம் என்னுடைய உடம்பு போய் அந்த அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டா நான் திருடேன் இப்போ நான் பார்த்தேன் என் மனசு நினைக்கிது பர்ஸில் நிறைய பணம் வச்சுருக்காரு எடுக்கலாமான்னு நினைக்கிறேன் அப்புறம் சீச்சி எடுத்தால் தப்பு இல்லை வேணான்னு நினைக்கிறேன் இப்போ நான் நல்லவனா கெட்டவனா சார் அக்கார்டிங் டு அவர் ஃபிலாசி நம்ம நல்லவன் கிடையாது தெரியுமா சொன்னார் உள்ளத்தால் உள்ளலும் தீதேன்னு சொன்னார் நீ போய் அந்த பர்ஸ் எடுத்தால் தான் நீ திருடன் கிடையாதுப்பா எப்போ ஒரு நிமிஷம் பர்ஸ் இருக்கேன்னு நீ மனசில் நினச்சே அப்பயே நீ திருடம்தான் புரைபடா மனமும் மனசை புரைபடாமல் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது ரொம்ப முக்கியம் பொய் படா ஒழுக்கமும் வள்ளலார் மாதிரி எல்லாம் வேறு யாரும் பிரயோகமே படுத்த முடியாது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிரயணப்படுத்துவார் ஒழுக்கம்னாலே அது நல்லது தானே அது என்ன பொய்படா ஒழுக்கம் ஏன்னா சார் நம்ம ஆளுங்க வெளியில் ஒழுக்கமாக இருக்க மாதிரியே காமிச்சுப்பான் ஆனால் உண்மையிலேயே அவன் ஒழுக்கமாக இருக்க மாட்டான் ஆனால் தான் சார் நிறைய சாமியார் அப்பப்போ மாட்டிக்கிறானுங்க நம்ம அது வரைக்கும் அவன் தான் நல்ல சாமியார் நினச்சினுன்னு அவங்கள மாதிரி ஒழுக்கமான அவங்க யாருமே இல்லைன்னு நினைச்சிருந்தேன் சார் அப்போ திடீர்னு ஒரு விஷயம் வெளியே வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு இவர் என்னப்பா ஒழுக்கமே இல்லாத ஒரு சாமியாராக இருக்காரு அன்றும் ஏன்னா ஒழுக்கமாக நீங்கள் வெளியில் நடிக்கலாம் சார் உள்ளே நீங்கள் ஒழுக்கமாக நடிக்க முடியாது உண்மையாக இருந்தால் தான் ஒழுக்கமாக இருக்கு போய் படா ஒழுக்கமும் அதான் நான் வேடிக்கையாக சொல்லுவேன் வள்ளலார் இந்த ஒருமையுடன் நினது திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் இந்த வார்த்தையை நான் ரொம்ப அசிப்பேன் ஒருமையுடன் நினது திருமலர் அடி நினைக்கின்ற உறவு வேண்டும்ன்னு சொன்னாலே போதும் பா உன்னை ஒருமையோடு நினைக்கிறவங்க உறவு வேணும்பா அப்படின்னு கேட்டாலே போதும் ஆனால் வள்ளலார் என்ன கேட்டார் பாருங்க நடுவில் ஒரு வார்த்தையை போட்டார் என்னென்னு உத்தமர்தம் உறவு வேண்டும் ஏன் உத்தமருன்னு ஒரு வார்த்தையை வழிந்து போட்டார்னா வள்ளலாருக்கு தெரியும் ஃப்யூச்சரில் சாமி சிலைக்கு பக்கத்துலேயே நிற்பானுங்க சாமி மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிப்பானுங்க கையெல்லாம் தூக்கி சாமி மாதிரியெல்லாம் காட்டுவானுங்க ஆனால் அவனுக்கு உத்தமனாக இருக்க மாட்டானுங்கப்பா உத்தமனாக இருக்க மாட்டானுக்கு ஒரு மையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உத்தமனாக இருக்கணும் அப்படின்னா என்ன பொய்படா ஒழுக்கமும் நீங்க ஒழுக்கமா இருக்கணும் வெளியில யாராலும் ஏமாத்தலாம் சார் உங்களை நீங்க ஏமாற்ற முடியாது நீங்க எவ்வளவு ஒழுக்கமா இருக்கீங்கிறதுக்கு யார் தெரியுமா சாட்சி நீங்கள் மட்டும்தான் சாட்சி இன்னொருத்தர் சாட்சி இல்லை அதனாலதான் வல்ல திரு வள்ளுவர் சொன்னாரு என்னன்னு நீ ஒரு தவறு செய்து விட்டா அவனை கேளுங்க சார் என் ஃப்ரெண்டு சார் என் கூடவே இருக்கான் அவனை வேணா கேட்டு பாருங்க சார் சார் என் பொண்டாட்டியை வேணா கேட்டு பாருங்க சார் சார் என்னை பெத்த அம்மாவை கேட்டு பாருங்க சார் திருவள்ளுவர் சொன்னார் டே உன் முற்ற நண்பனு கூட நீ நீ உண்மையா இருக்கான்னு தெரியாது உன் பொண்டாட்டிக்கு நீ உண்மையா இருக்கியான்னு தெரியாது உன் அம்மாவுக்கு நீ உண்மையா இருக்கான்னு தெரியாது நீ உண்மையா இருக்கானு யாருக்கு மட்டும்தான் நம்ம தெரியும் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் ஏன்னா உங்க மனசுக்கு மட்டும்தான் நீங்க உண்மையா இருக்கீங்களான்னு தெரியும் வேற யாவனுக்கும் தெரியாது மற்றவனுக்கு தெரியாத மாதிரி இருந்திருந்தா எவனையாக நம்ம கூட வச்சுருப்போமா சார் இன்னத்துக்கு நம்ம எவனையுமே கூட வச்சுருக்க மாட்டோம் இல்லை உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டுமே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா ரூமெல்லாம் கது சாத்திட்டு நம்ம உள்ளே தான் இருக்கணும் வெளியிலே வர முடியாது யார் தான் உள்ள ஒன்று வச்சு வெளியே வச்சுன்னு பேசாமல் இருக்கிறோம் ஏன் நம்மளே முதல்ல வெளியே போக முடியாது நம்மளே அதை தானே பண்ணுவோம் உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுவோம் யாருக்கு தெரியும் உண்மை சார் நிறைய பேர் நான் பேசி முடிச்சுட்டு வந்து சார் ரொம்ப சூப்பராக பேசுனீங்கன்னு சொல்லுவோம் எவ்வளோ பொய்யாது அது அவர் உள்ள என்ன நினைச்சிருப்பார் தூங்க வைக்கிறாங்கப்பா அப்படிலாம் நினச்சிருப்பார் வந்தாலும் நல்லா பேசுகிறீங்க சார் அப்படி பரவும் முடியாது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பே பொய் பொய்பாடா ஒழுக்கமும் இந்த மூணையும் யார் ஒருவர் புரைபாடா உடம்பும் புண்படா உடம்பும் புரைபாடா மனமும் பொய்பாடா ஒழுக்கமும் இந்த மூன்றும் யாருக்கு கை சேருகிறதோ அவர்கள் வெளிக்குள் வெளிகடந்து இருக்க பக்குவப்பட்டவர்கள் சார் நான் இன்னொரு பாட்டு ரொம்ப அழகாக சொல்கிறேன் பாருங்க இந்த இந்த பக்குவப்படுவதற்கு இன்னும் மிக முக்கியமான ஒன்று வள்ளலார் ஒரு பாட்டு சொல்கிறார் இந்த பாட்டை நான் வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு பாட்டு இது சார் இந்த சில பாடல்களை அணுகிறதில் ஒரு வழிமுறைகள் உண்டு இந்த இன்ஜினியரிங் படித்தவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஒரு டெக்னாலஜியான ஒரு ஒரு இயந்திரம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இது எப்படி உருவாச்சுனே தெரியாது ஆனால் இது எப்படி உருவாச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வழி இன்ஜினியரிங்கில் உண்டு ஒன்று அது ஒன்று ஒன்றா எப்படி உருவாச்சுக்கிறத சேர்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒரு பைக் செய்கிறேன் இந்த பைக்குடைய மாடல் எப்படி இருக்குன்னா அது ஒரு ஒரு பார்ட்டாக சேர சேர இந்த பைக் இப்படி தான் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பேர் அசம்பிள் அசம்பிள் பண்ணி தெரிஞ்சுக்கிறது சார் இன்னொன்று இருக்குது சார் இது எப்படிலே தெரியாது ஆனால் இதை கண்டுபிடிக்கலான்னா என்ன திரும்ப பண்ணுவாங்க சயின்டிஸ்ட்டு அதை டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க ஒன்று ஒன்றா கழட்டுவாங்க ஒன்று ஒன்றா கழட்டினாங்கன்னா திரும்ப அதை ஒன்று சேர்க்கும் போது அவங்களுக்கு அது எப்படி பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சலாம் இதுக்கு பேர் இன்ஜினியரிங்கில் டிஸ்மேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளலார் ஒரு பாட்டு சொல்கிறாருங்க அதுக்கு பேர் டிஸ்மேண்டல் பாட்டுன்னு நான் வச்சுருக்கிறேன் அந்த பாட்டுக்கு அந்த பாட்டை நீங்கள் நார்மல் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு உங்களுக்கு பொருள் புரிஞ்சிக்க முடியாது அந்த பாட்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை தான் இருக்கும் பாருங்க திருவிளங்க சிவயோக சித்தியலாம் விளங்க சிவஞான நிலை விளங்க தெருவிலங்கு திருத்தில்லை சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகமேலாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம் மறுவிலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விலங்க வயங்கு ம மணிப்பொது விலங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே இந்த பாட்டு எல்லாரும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் சார் இந்த பாட்டுக்கு எப்படி உரை பார்க்கணும் தெரியுமா மேலேருந்து கீழே பார்க்கக்கூடாது அதுக்கு பேர் அசம்பிள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு அர்த்தமே நமக்கு புரியாது திருவிளங்க எடுத்த உடனே நேராக திரு விளங்கிடுமா திருதான் சார் சுப்பீரியர் இந்த இந்த தலைப்பு அருளை காரியப்பட என்ன வழி என்றால் அருள் என்பது திரு திருவி நீங்கள் விளங்கி கொண்டால் அருள் காரியப்படும் சார் எடுத்த உடனே நேராக திருவிழங்க அப்படின்னு எழுதியிருக்கார் வள்ளலார் நேராக முதல்ல திருவிளங்குமா விளங்கவே விளங்க எப்படி சார் பார்க்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பொருளை அசம்பிளா பார்க்கறது ஒரு அறிவு ஒரு அறிவு டிஸ்மேட்டலாம் என்னங்க ஒன்றா கழட்டி கழட்டி கழட்டணும் தெரியுமா கடைசியாக எதை செட் பண்ணாங்களோ அதை தான் முதல்ல கழட்ட முடியும் டிஸ்மேண்டலோடய ப்ராசஸ் இதுதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படின்னு ஒரு பொருளை சேர்த்தாங்கன்னா திரும்ப அந்த பொருளை டிஸ்மேண்டில் பண்ணும்போது டென் நைன் எயிட் செவன் தான் கட்டணும் இப்போ இந்த பாட்டு டிஸ்மேண்டல் சாங் இப்போ அவர் சொன்ன ஆர்டர் அப்படியே திருப்பி பாருங்கள் டிஸ்மேண்டல் பண்ணி படிச்சு பாருங்கள் அப்போ வள்ளலார் என்ன சொன்னார் தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்லியிருக்க பாருங்கள் வள்ளலார் முதல்ல அருள் உதவி பெரும் தாயம் உங்களுக்கு அருள் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு அழியாக சொல்கிற பாட்டுங்க இந்த ஒரு பாட்டு போதும் இந்த ஒரு பாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அருளை ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுமா பண்ணிக்கலாம் ஐயா சொல்கிறாரு பாருங்கள் அருள் உதவு பெருந்தாயாம் அருள் விலங்கு குழல்வெளி அருள் பெறுவதற்கு என்ன வழி முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா திருவிலங்கு இல்லை அது முதல்ல இருந்து வர ஆர்டர் இப்போ ஒன்று ஒன்றா கழட்டுங்க அப்போ தான் புரியும் கடைசியாக எதை தெரியுமா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு வல்லலார் இந்த பாட்டில் கடைசியாக உலக மேலாம் விலங்கு சார் முதல்ல உங்களுக்கு என்ன தெரியுமா விளங்கிக்கணும் இந்த உலகம்னா என்னென்னு விளங்கி தான் சார் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லாஸ்ட்லேருந்து வரணும் டிஸ்மேண்டல் இந்த பாட்டை முதல்லேருந்து பாட்டுக்கு ஒரே படிச்சிங்கன்னா இந்த பாட்டை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் முதல்ல என்ன தெரியுமா சார் கடைசி வாங்க உலக மேலாம் விலங்க முதல்ல நீங்கள் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும் சார் உலகத்தை புரிஞ்சுக்கணும் ஏன் உலகத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த உலகம் என்பது உண்மை இல்லை இது மாயை இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பங்கள் உண்மையான இன்பம் இல்லை இந்த உலகத்திற்கு நான் வந்ததே இதை பயன்படுத்தி கொண்டு நான் ஒரு பேருநிலையை அடைவதற்கு என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லைனா என்ன ஆகும் சார் இதில் கிடைக்கிற இன்பமே நினச்சி இதிலே இருந்துருவீங்க சார் நான் அதான் சொல்லுவேன் உபாயம் உபேயம்னு ரெண்டு இருக்குது சார் எது உபேயம் தெரியுமா நம்ம எதை அடையிறோமோ அது உபேயம் எது தெரியுமா உபாயம் அதை அடைவதற்கான வழிக்கு பெயர் உபாயம் இப்போது நான் காஞ்சிபுரம் போனோம் அதுதான் என் வழி அதான் எனக்கு முக்கியம் அதான் என் எல்லை என் முடிவு அதை நான் எதில்ங்க போகிறது பஸ்ஸில் போனோம் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன் சார் ஏசி பஸ்ஸு அது பார்த்தாலும் ஒரு குட்டி ஃபேன் வச்சுருக்கான் ஸ்நாக்ஸ் வர ஒன் ஹவர் ஒன்று கொடுக்குறான் நல்லா கால் விரித்து உட்காரத்துக்கு வசதியாக ஒரு பஸ்ஸு இப்படி அமுத்துனா நல்லா சாஞ்சிக்குது காஞ்சிபுரம் வந்துருச்சு மாட்டேன்னு சொன்னா நம்மள மாதிரி ஒரு இருக்க முடியுமா உபாயம் உபேயத்திற்கு கொண்டு போவது உபேயம் வந்து விட்டால் உபாயத்தை விடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் பஸ்லயே நான் இருப்பேன்னா காஞ்சிபுரம் போக முடியாது காஞ்சிபுரம் போனா பஸ்ஸில் இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இறங்கணும் சார் தான் சொல்றோம் இந்த உலகம் பரம்பொருளோடு சேர்வதற்கான உபாயம் பரம்பொருளோடு சேர வேண்டும் என்கிற வருகிற போது இந்த உலகத்தை நீங்கள் விட தயாராக இருக்கணும் இல்லை இல்லை உலகம் நல்லா இருக்கு பொன்னாட்டி புள்ளியோட சந்தோஷமா இருக்குது சாப்பாடு எல்லாம் சாப்பாடு சந்தோஷமா இருக்குன்னா இருக்கணும் கடைசி வரைக்கும் போய் காஞ்சிபுரத்துக்கு இறங்க முடியாது வரலாறு சொல்கிறார் முதல்ல உலகம் எல்லாம் விளங்க ரெண்டாவது உணர்ச்சி அது விளங்க இப்போ உலகம் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ அடுத்து என்ன தெரியுமா வரணும் உணர்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன உணர்ச்சியை ஜீவகாருண்யம் என்கிற உணர்ச்சி புரிந்து கொண்டு அதை இந்த உலகத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் இது ரெண்டு உணர்ச்சி அது விளங்கினால் என்ன விளங்கும் உயிர் விளங்க பாருங்க ஆர்டர் பாருங்க உலகத்தை புரிஞ்சுக்கணும் உணர்ச்சினா என்னன்னு புரிஞ்சாதான் உயிர் விளங்கும் மூணாவது கீழ இருந்து மூணாவது உயிர் விளங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க இப்ப நான் என் உயிரை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ என் உயிர் கடுத்து ஒன்று இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் என்னங்க உயிர் கடுத்து இருக்கு இறைவன் ஆன்மஸ்வரூபமாக இருக்கிறான் அதை நான் நேராக தெரிஞ்சுக்க முடியாது அதுக்கு தான் எதை வைக்கிறார் வள்ளல் பெருமான் திருபாவனையாக விளக்க வைக்கிறார் அப்போ நான் முதல்ல உலகத்தை தெரிஞ்சுக்கணும் உலகத்துக்கு அப்புறம் உணர்ச்சி நான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் உணர்ச்சிக்கு அப்புறம் என் உயிர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த உயிரினுடைய பிரகாசமாக இருக்கக்கூடிய திருவிளக்குனா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதற்கு அப்புறம் திருவிளக்கை பார்க்க பார்க்க வழிபட வழிபட சிவத்தின் அனுபவம் என்ன என்பதை நான் விளங்கி கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு சிவ ஞான நிலை விளங்க அனுபவம் வந்தாதான் தான் ஞானம் வரும் அனுபவம் இல்லாமல் வரக்கூடிய ஞானம் ஞானம் இல்லை ஆனால் தான் வரலாறு பல இடங்கள்ல அனுபவத்தால் உணருன்னு நம்மகிட்ட குத்துட்டார் அவர் சொல்லல ஏன்னா ஞானத்தை உணர வேண்டும் தானா தான் உண்டு அப்ப சிவ அனுபவம் விளங்கினால் சிவயோக சிவஞான நிலை விளங்கும் சிவஞான நிலை விளங்கினால் சிவயோக சித்தி கிடைக்கும் சிவயோகம்னா என்ன இது மாதிரி இப்படி அழகாக ஆடுறா சொல்கிற மாதிரிங்க உலகத்தை தெரிஞ்சுக்கணும் உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் உணர்ச்சி என்னென்னு தெரிஞ்சுக்கணும் உணர்ச்சி தெரிஞ்ச தெரிய உயிர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் உயிர் தெரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆன்மானா என்னென்னு தெரிய ஆரம்பிச்சிரும் ஆன்மா என்னன்னு தெரிய தெரிய நீங்கள் ஜீ ஜோதி வழிபாடை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடலாம் ஜோதி வழிபாட புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க சிவ அனுபவம் கிடைச்சிரும் சிவானுபவம் கிடைக்க கிடைக்க சிவயோக நிலை கிடைச்சிரும் சிவயோகம்னா என்னங்க இப்போ ஜோதினா என்னன்னு தெரிஞ்சு போச்சு ஆன்மானா என்னன்னு தெரிஞ்சு போச்சு இது ரெண்டும் ஒன்னா சேரது யோகம் யோகம்னா ஒன்று சேருதுன்னு அர்த்தம் சிவ யோகம் தெரிஞ்சிடும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா திருவிலங்கும் எடுத்தோம் நேரம் திருவிலங்குல இருந்து ஆரம்பிக்க கூடாது உலக மேலா விலங்குல இருந்து ரிவர்ஸ்ல போனீங்கன்னா அதுதான் சரியான டிஸ்மேண்டல் பாடல் இது அப்ப இறைவனுடைய அருளை காரியப்படுத்தி கொள்ள என்ன வழி என்றால் பெருமக்களே உலகை புரிந்து கொள்ளுங்கள் உணர்வை புரிந்து கொள்ளுங்கள் உயிரை புரிந்து கொள்ளுங்கள் உயிருக்கு மேலான ஆன்ம ஜோதியை புரிந்து ஆன்ம ஜோதி பிரகாசத்தின் அடையாளமாக இருக்கிற திருவிளக்கை புரிந்து கொள்ளுங்கள் திருவிளக்கை வழிபடுவதால் இறைவனுடைய சிவானுபவத்தை புரிந்து கொள்ளுங்கள் சிவானுபவத்தால் சிவயோக நிலையை புரிந்து கொள்ளுங்கள் சிவயோக நிலை புரிந்து கொண்டால் திருவிளங்கும் திருவிலங்கினால் அருள் கிடைக்கும் நன்றி வணக்கம்